ஒரு வாரம் முன்பதாக ஈரானிய சிஐடி, அதாவது ஈரானிய சிஐடி போலீஸை பராஜா என்று சொல்வார்கள். அந்த அமைப்பு ரைஸ் செக்யூரிட்டி டீம், ஈரானியன் பப்ளிக் செக்யூரிட்டி போலீஸ் டீம் போர் பதற்ற முடியவில்லை. வளைகுடாவில் இஸ்ரேல், அது நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம், இஸ்ரேல் காசாவில் தன்னுடைய தோல்வியை மறைப்பதானால் ஈரான் மீது அவர் தாக்கல் தொடுக்கவில்லை. காலை அதிகாலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். போர் சூழல், போர் பதற்றம் வளைகுடாவில் முற்று பெறவில்லை. அது தொடர்கதவை இருக்கும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது பதுளை மாவட்டம் முழுவதும் முப்படைகளின் பாதுகாப்பு கண்காணிப்பில் இருக்கின்றது. இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் தொடருமானால், அல்லது சூடு பிடிக்குமானால், அல்லது அங்கு ஒரு கொதிநிலை உருவானால், ஈரானிய அதிபர் இலங்கை வருவதான ஒரு ஏற்பாடு கருத்தை கொடுத்திருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிவால்வர் வைச்சிருப்பார்கள். அந்த அணியினர் அந்த பப்ளிக் இடங்களில், பொதுமக்கள் பிரவேசிக்கூடிய இடங்களில், ஈரானை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் பாதுகாப்பு விடயத்தில் அவர்கள் மூக்கை நுழைக்க வேண்டிய தேவை இல்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அதுவல்ல, அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் எம் எம் நிலாம்டின் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே. இப்போது ஈரான் இஸ்ரேல் இடையில் யுத்தம் உக்கிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஈரானினுடைய ஜனாதிபதி இலங்கைக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளார். உமோயா திட்டத்தினை திறந்து வைப்பதற்காக அவர் இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொள்ள இருக்கின்றார். உமோயா திட்டத்தினுடைய நோக்கமும் இவருடைய விஜயமும் இலங்கையின் அரசியலில் எந்த அளவில் முக்கியத்துவம் ஒன்றாக இருக்கின்றது? அரசியல் முக்கியத்துவம் என்பதுக்கு அப்பால் இந்த திட்டமானது 1989 நான் நினைக்கிறேன், 1989 கொண்டு வரப்பட்ட திட்டம். அப்போதைய ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் வேடிக்கை என்னவென்றால், 1989 ஓத்தெடுக்கின்றார் ஆர் பிரேமதாச, அந்த காலகட்டத்திலிருந்து அவர் மே 1 அவர் காலமாகின்றார் ஒரு வெடிப்பு மூலமாக. அதன் பின் அந்த 6 வேறொரு ஜனாதிபதி இருக்கின்ற அந்த திட்டம் போடப்படும் கிடப்பில். 2008 அந்த திட்டம் சந்திரிக்க ஆட்சி காலத்தில் முதல் முதலாக இதற்கான திட்டம் வகுக்கப்பட்டது. அதன் பிறகு கிடப்பில் கடந்து விட்டது. இத்திட்டம் என்பது $560 மில்லியன் திட்டமானது. 85% ஈரானிய எக்ஸ்போர்ட் பேங்க் கொடுக்கின்ற பணமாகும், 15% ஸ்ரீலங்கா கொடுக்கின்ற பணமாகும். இத்திட்டம் உண்மையிலேயே மக்களுக்கான திட்டம் தான். இந்த திட்டத்தும் இந்த திட்டத்தை இவர் ஆரம்பிப்பதற்கு வருகை தந்தாலும் அந்த அளவுக்கு இது பெரிதாக நோக்கப்படும் திட்டமாக இது பார்க்கப்படவில்லை. ஆனால் இலங்கை ஒரு பஞ்சபிராணிகள் கொண்ட நாடு என்பதால் இப்பொழுது இஸ்ரேலில் வளைகுடாவில் மாத்திரமல்ல ஒரு உலக போராக மாறக்கூடிய நிலைமையில் இவர் இலங்கை வரவிருப்பதுதான் இங்கே பெரிதாக பார்க்கப்படுகின்ற ஒழிய இலங்கை அரசியலிலோ இல்லது உலக அரசியலிலோ இது பெரிதாக எடுக்கப்படுற விடயமாக நாங்கள் பார்க்கவில்லை. இந்த திட்டமானது எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது? இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கின்றது? இது ஊபா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தில் அம்பாகஸ் டோவாவுக்கும் வெளிமடை என்ற ஊருக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு நீர்த்தேக்கத்தின் குறுக்கே அமைக்கப்பட்ட ஒரு பாரிய அணைக்கட்டு. அதாவது இது ஹாலியல் என்ற ஊரிலிருந்து 28 கிலோமீட்டர் கொண்டது. இத்திட்டமானது பூமிக்கு அடியில் இருந்து சுரங்கப்பாதை ஊடாக குடிநீர், மின்சாரம், விவசாயம், நீர் போன்ற பல தேவைகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாரிய திட்டமாகும். பொதுவாக சொல்ல போனால் ஊவா மாகாணத்தில் மொனராகலை, பிபில போன்ற பல ஊர்களில், அதாவது ஹாலியல போன்ற ஊர்களில் குடிநீர் தட்டுப்பாடு மிக அதிகமாக இப்போதும் இருக்கின்றது. அதிலும் விசேடமாக மொனராகலையும் பிபிலையிலும் எப்போதும் இந்த சிங்கள மக்கள் குடிநீர் மட்டுமல்ல விவசாயத்துக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு வருகின்ற ஒரு திட்டமாகும். இது உண்மையிலேயே ஒரு பாரிய திட்டம் தான். இந்த திட்டமானது ஊபா மாகாண மக்களுக்கு மிக அவசியமான ஒரு தேவையாகவே பார்க்கப்படுகின்றது. உண்மையிலே இது ஒரு நீர் தேவையும் மின்சார தேவையும் நோக்கமாக கொண்ட திட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. உண்மையில் இந்த திட்டம் வேற மாவட்ட மக்களுக்கு இல்லாமல் போனாலும் ஒரு மனிதாபிமான ரீதியில் ஊபா மாகாண மக்களுக்கு இந்த விவசாய நீர்த்தேக்கம் ஒரு சுமார் ஒரு 15-20,000 காணிகளுக்கு தேவையான நீர்ப்பாசல் வசதி கொண்டதும், குடிநீருக்கான இந்த மாகாணத்தில் அமைகின்ற சகல மக்களுக்கும் குடிநீர் சேவையும் கருதி கொடுக்கப்படும் திட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் ஈரான் ஏன் அதிக அளவில் ஈடுபாட்டை காட்ட வேண்டும்?
இல்ல ஈரான் இந்த 2010 ஆண்டுக்கு முன்பிருந்தே அமெரிக்காவின் நேச நாடுகளாலும் ஒரு பொருளாதார திட்டத்தினால் அடக்கி ஒடுக்கப்படுகின்ற திட்டத்தில் இருக்கின்றது. பெருமளவு தேயிலை, இலங்கை தேயிலையை பெருமளவு கொள்வனை செய்யப்படுகின்ற நாடு பிரித்தானியம் ஈரான் தான். ஈரான் மிக அதிகமான தேயிலை பவுடரை இங்கிருந்து, தேயிலை தூளை இங்கிருந்து மிக அதிகமாக கொள்வனை செய்கின்றது. ஈரான் அதுக்கு ஈடாக புலிகள் காலத்தில், புலிகள் 2008-2009 காலங்களில் புலிகள் விமான கர்நாடக விமான நிலையை தாக்கிய போது பெருமளவு நிதியுதவி மூலமாக ஈரானி அரசாங்கமே அந்த ஏர்போர்ட்டை அவங்களுக்கு திருத்தி கொடுத்தது. எனவே அந்த அளவுக்கு ஒரு அவங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கம் இருக்கின்றது. இதை நாங்கள் இப்படியும் சொல்லலாம், அதாவது அதில் அந்த படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அண்டு. இங்க இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம், ஆனால் முஸ்லிம் நாடுகள் நெருக்கமாக நாங்கள் இருப்போம். எனவே அப்போது சொல்லிட்டு இப்போது இலங்கை அரசாங்கம் அதன் பிற்பாடு 2010 ஆண்டு வரையும் மஹிந்தர் காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தார். அந்த இது இந்த திட்டமானது 520 மில்லியன் US டாலர் என்றாலும் அப்போது மஹிந்த காலத்தில் 200 மில்லியன் டாலர் பணமே இங்கு வந்து சேர்ந்தது. அதன் பிற்பாடு இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பிந்திய காலங்களில் இலங்கையின் திரைசேரி பணத்தின் மூலமாகவே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த 200 மில்லியனுக்காகவே இந்த அமெரிக்க அதிபர் ரைஸ் அவர்கள் இந்த நாட்டுக்கு வருகின்றார். இப்போது ஈரான் இஸ்ரேல் இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் சூழலின் மத்தியில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. இப்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது போல தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் அந்த தாக்குதலானது ஒரு அடையாள தாக்குதல் என்று கூறப்படுகின்றது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஆரம்பம் தான். அதாவது நாங்கள் எங்களுடைய நேர்காணல் சொல்லியிருந்தோம், இது ஒரு செருகல், இந்த செருகல் முற்றுப்பெறாது. இப்ப நாங்கள் இப்ப மீண்டும் இஸ்ரேல் ஈரானுடைய மோதல் வலுப்பெறுமானால் புதன்கிழமை 24ஆம் தேதி ஈரான் அதிபர் இங்கு வருவது அநேகமாக பிந்த போடலாம், அல்லது அது வந்து கேன்சல் செய்யப்படலாம். போர் பதற்றம் முடியவில்லை வளைகுடாவில், இஸ்ரேல் அது நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம், இஸ்ரேல் காசாவில் தன்னுடைய தோல்வியை மறைப்பதானால் ஈரான் மீது அவர் தாக்கல் தொடுக்க வேண்டும். காலை அதிகாலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னும் 2-3 தாக்கல் நடைபெறுமானால் ஈரான் தன்னுடைய பலத்தையும் காட்ட வேண்டிய நிலை கொண்டு ஏற்படும். எனவே போர் சூழல், போர் பதற்றம் வளைகுடாவில் முற்றுப்பெறவில்லை, அது தொடர்கதவை இருக்கும் நாங்கள் பார்க்கின்றோம். என்னுடைய சூழல் தொடரும் என்று உங்களுடைய கருத்து இருக்கின்றது? நிச்சயமாக நாங்கள் அதை ஆரம்பத்தில் சொல்கின்றோம், நிச்சயமாக இது முற்றுப்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இஸ்ரேல் யாருக்கும் கட்டுப்படுவதாக இல்லை, இது ஐநா மன்றத்துக்கும் கட்டுப்படுவதாக இல்லை. அமெரிக்கா இரண்டு பக்கமும் பாலாடு, பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டக்கூடிய நாடுதான். எனவே அது ஐநாவில் ஒரு பேச்சும், அது வேறு முகம், இது வேறு முகம் என்ற மாதிரி தான் நடக்கின்றது. நிச்சயமாக அது ஒரு போர் சூழலுக்கு நாங்கள் இருக்கிறது, போர் சூழலை எதிர்பார்க்கலாம். இப்போது ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போது பல்வேறுபட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக பாதுகாப்பு செயலாளர் நேரடியாகவே அந்த விடயங்களை கையாளுவதாகவும் கூறப்படுகின்றது. ஈரான் இஸ்ரேல் இடையில் பெரும் ஒரு சிக்கலான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. உலக நாடுகளிடையில் ஒரு பதற்றம் நீடிக்கின்றது. இலங்கைக்குள் ஈரான் ஜனாதிபதி வருகின்றார். இலங்கை ஒரு பாதுகாப்பில் தலை சிறந்த நாடாக இருக்கின்றதா, அல்லது அவருடைய பாதுகாப்பு நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன? நிச்சயமாக இங்கு இப்போது புலிகள் இல்லை என்பதால் பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நாடுதான். அதிலும் விசேடமாக ஒரு வாரம் முன்பதாக ஈரானிய சிஐடி, அதாவது ஈரானிய சிஐடி போலீஸை பராஜா என்று சொல்வார்கள், அந்த அமைப்பு ரைஸ் செக்யூரிட்டி டீம், ஈரானியன் பப்ளிக் செக்யூரிட்டி போலீஸ் டீம், அல் கொமைனி ரெஜிமெண்ட் மிலிட்டரி டீம், இது இப்படி அங்கு ஒரு 4 டீம்கள் கொண்ட அணியினர் ஏற்கனவே வந்து பாதுகாப்பு செயலாளரிடம் கமல் குணபரத்தினரிடம் ஏகப்பட்ட திட்டங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது பதுளை மாவட்டம் முழுவதும் முப்படைகளின் பாதுகாப்பு கண்காணிப்பில் இருக்கின்றது. 5000 விசேட போலீஸ் படையினர் கொழும்பு மற்றும் கொலம்பியா அண்டிய பகுதியிலிருந்து 5 ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களிலிருந்தும் ஆயுதம் தரித்த போலீசார் கிட்டத்தட்ட 2, 3, 5 அப்படி என்று எடுக்கப்பட்டு சுமார் 5000 போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹம்பாந்தோட்டையின் மத்தள விமான நிலையத்தில் அவர் லேண்ட் செய்யப்பட்டு அங்கிருந்து ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக இலங்கை அதிபரும் ஈரான் அதிபரும் செல்கின்றார்கள். உமா ஓயா திட்டத்தை திறப்பதற்கான முழு ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு அழகாக இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம், அங்கு இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் தொடருமானால், அல்லது சூடு பிடிக்குமானால், அல்லது அங்கு ஒரு கொதிநிலை உருவானால், ஈரானிய அதிபர் இலங்கை வருவதான ஒரு ஏற்பாடு அது முற்றாக ரத்து செய்யப்படலாம். அதன் பிற்பாடு இலங்கை அதிபர் உத்தியோகபூர்வமாக திறந்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இதில் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டி இருக்கின்றது. இலங்கை ஜனாதிபதியின் விசேட பாதுகாப்பு பிரிவினரே ஈரான் ஜனாதிபதிக்கான பூரண பாதுகாப்பினை வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு மிக நெருக்கமான பாதுகாப்பை வழங்குவதாகவும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கு? இல்ல, அந்த ஜனாதிபதி பிரிவு என்பது ஒரு, அதாவது ஜனாதிபதி பிரிவு ஒரு பாதுகாப்பு, அவர்கள் ஏற்கனவே போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து தான் எடுக்கப்படும் ஒரு அணி. அது விசேட, அதாவது அதாவது என்ன சொன்ன, ஒரு அந்த பப்ளிக் விடயத்தில், ஒரு பொதுமக்கள் விடயத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தலாம் என்பது அந்த பிஎஸ்டி பிரசிடென்ட் செக்யூரிட்டி டிவிஷன் போலீஸ் பார்க் அப்படி அப்படி அவங்க வந்துட்டு இந்த கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் அது நூற்றுக்கணக்கான, இப்ப மஹிந்தரை பொறுத்த வரைக்கும் அவர் எங்காவது செல்வதால் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு அணியினர் செல்வார்கள். இப்போது ஒரு 200-300 அதிகமான பாதுகாப்பு அணியினர் அவர்கள் பிளாக் ஹெட்ஸ் போல அந்த கருத்த உடை கொடுத்திருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிவால்வர் வச்சிருப்பார்கள். அந்த அணியினர் அந்த பப்ளிக் இடங்களில், பொதுமக்கள் பிரவேசிக்கூடிய இடங்களில் மிகவும் நுணுக்கமான பாதுகாப்பு அணியை கொடுப்பார்கள். இவர்கள் இப்படியும் சொல்லலாம், அதாவது தலைவர் பிரபார் அவர்களுக்கு அந்த கருத்த கண்ணாடி அணிந்த படையினர் போன்றும் இந்த அணியினர் இருப்பார்கள். விசேட அணி என்றே சொல்லலாம். அது ஒரு 1 நம்பர் அணி என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு பொதுமக்கள், அதாவது அந்த பப்ளிக் ஓபன் அந்த சிரமணி விடயங்களில் கொஞ்சம் பாதுகாப்பை செய்யக்கூடிய அணிதான். அவர்கள் ஆயுதம் மோதல் அந்த மோதல் பிரிவு என்பதை விட இந்த பாதுகாப்பு விடயத்தில் ஒவ்வொருத்தராக அவர்கள் அந்த மிகவும் நுணுக்கமாக இந்த பிஎஸ்டி அணியினர் பாதுகாப்பில் இருப்பார்கள் என்பது உண்மை. இந்த விவகாரங்களை நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், ஈரானுடைய புலனாய்வு அமைப்புகள் இலங்கைக்குள் வந்திருக்கின்றது என்று. கடந்த காலங்களில் அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்புகள் வந்தது, இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகள் வந்தது, சீனாவின் புலனாய்வு அமைப்புகள் வந்தது. அங்கு வராமல் இருந்தவர்கள் ஈரானுடைய புலனாய்வு அமைப்புகள் வந்தது இல்லை. இப்போது ஈரானின் புலனாய்வு அமைப்புகளும் வந்திருக்கின்றது. மேற்குலகம் ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு எதிராக இருக்கின்றது. இலங்கை ஜனாதிபதி ஈரான் ஜனாதிபதியை இலங்கைக்குள் அழைக்கின்றார். அப்படியாயின் புலனாய்வு அமைப்புகள் ஒரு நாட்டுக்குள் வருகின்ற போது அங்கு இருக்கின்ற பல தகவல்களை அவர்கள் சேகரித்து செல்வார்கள். இப்போது இந்த விடயத்தை மேற்குலகம் எப்படி பார்க்கின்றது, இந்தியா எப்படி பார்க்கின்றது? ஈரானை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் பாதுகாப்பு விடயத்தில் அவர்கள் மூக்கை நுழைக்க வேண்டிய தேவை இல்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அதுவல்ல, ஈரானிய அதிபர் வருவதால் அங்கிருக்கும் நிதானமாக இப்ப இங்கு மஹிந்தர் எங்கு சொன்னாலும் ஒரு 10 பேரை கூடவே கொண்டு போயிருவார். அதே போல இந்த ஈரான் அணிகிற விசேடமாக ஈரான் அதிபரை பாதுகாப்பதற்காக வருகின்றார்கள். அவர்கள் பாதுகாப்பு அணியினும், அதாவது கமல் குணவர்த்தன எந்த வகையான பாதுகாப்பு விடைய மத்தவங்க பேசியிருக்கிறார்கள் ஒழிய, அவர்கள் இந்த இலங்கை ராணுவ தரப்பினரின் தகவல்களை திரட்டுவதாக நான் நினைக்கவில்லை. அவர் வந்து 1-3 மணி நேரத்தில் நாட்டை விட்டு செல்கின்றார். அத்துடன் இந்த ஈரானிய பாதுகாப்பு உளவு பிரிவெல்லாம் சென்று விடுவார்கள். அவர்கள் இலங்கை ராணுவ தரப்பினரோ அல்லது உளவு தகவலை திரட்டுவதற்காக வருவதாக நாங்கள் பார்க்கவில்லை. ஈரான் அதிபரின் பாதுகாப்பில் எந்த அளவு இலங்கை இருக்கின்றது என்பதை அவர்கள் நுணுக்கமாக ஆராய்ந்த பின்னர் தான் அவர் வருவார் போல் தெரிகின்றது. அது இன்னும் சரியாக கொடுக்க திட்டம் ஒன்று வருவதா தான் சொல்லப்படுகின்றதே ஒழிய, உத்தரவாதம் இன்னும் அவர் வருவாரா என்ற கேள்விக்குறி எங்களுக்கு இருக்கின்றது. அங்கிலும் இஸ்ரேலிலும் சூடு பிடிக்குமானால் அவர் அங்குதான் இருப்பார், இங்கு வரமாட்டார். எனவே இலங்கை தகவல்களை அவள் திரட்டதாக இல்லை. அது அமெரிக்கா, இந்தியா, சைனா போன்ற நாடுகளுக்குத்தான் இலங்கை ராணுவ தரப்பினரின் ஒவ்வொரு தகவலும் தேவைப்படுகின்றது. ஈரானியை பொறுத்த வரைக்கும் இலங்கை ராணுவ போலீஸ் பிரிவின் தகவல் அவளுக்கு தேவைப்படாது என்றே நான் கருதுகின்றேன். இப்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தை தவிர்த்து மத்தள விமான நிலையத்தை தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன? ஓ, அது அதாவது மத்தள விமான நிலையத்தில் இன்னும் அது பெரிதாக விமானங்கள் இறங்குவதில்லை. தேவை கருதி, ஏனெனில் அங்கு சீன தளம் இருக்கின்றது. சீனா ஈரானின் ஐக்கிய அந்நிய நாடு என்பதால் அங்கு ஒரு பாதுகாப்பு இதை விட சிறப்பாக இருக்கும். இப்ப கடினக விமான நிலையம் என்பதால் அங்கு பல நாட்டு பிரயாணிகளும் போவதற்கு வருவதற்கு இடம் இருப்பதால் அங்கு எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்க, ஏன் ராஜீவ்காந்திக்கு நடத்தது போன்று நடக்க வாய்ப்பு இருக்கலாம் அந்நிய நாட்டினார். ஒருபோதும் இலங்கை தரப்பினரால் அல்லது இலங்கை இராணுவ தரப்பினரால் ராஜீவ்காந்திக்கு நடந்தது போன்று நடப்பதற்கான வாய்ப்பு ஒரு வீதம் கூட வாய்ப்பு இல்லை. என்றால் அந்த அளவுக்கு ஈரான் இங்கு இல்லை. அதனால் மெட்டல என்பது ஒரு பாதுகாப்பான பிரதேசம். அங்கு விமானம் இல்லை என்பதில் ஒரு தனி விமானம் இறங்கி அங்கிருந்து அவரை ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக அந்த ஹாலியல ஏரியாவுக்கு எடுத்து செல்வதால் ஒரு பாதுகாப்பு மிகவும் சிறப்பாக இருக்குதுன்னு பார்க்கின்றோம்.
ஒட்டுமொத்தத்தில் ஈரான் ஜனாதிபதியின் விஜயம் என்பது சர்வதேச ரீதியாக இலங்கைக்கும் மேற்குலகுக்கும் இடையில் ஒரு ராஜதந்திர நெருக்கடியை அல்லது ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்காதா? அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை, சில ஊடகங்கள் மூலமாக வருகின்றது. ஆனால் அவர் இங்கு வருவதால், இலங்கையை பொறுத்தவரை பிச்சைக்கார நாடு தானே, எல்லா இடமும் பிச்சை எடுக்கப்படுவதால் அதை அவ்வளவு பெரிதாக எடுக்காம தான் நான் நினைக்கின்றேன். இது இப்போது ஆரம்பிக்கப்பட்ட திட்டமும் அல்ல, இது 2008 2010 அப்படி என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் என்பதால் இதை மேற்குலக நாடுகள் பெரிதாக கணக்கு எடுக்காது என்றே நான் பார்க்கின்றேன். ரணிலுடனான ஒரு முரண்பாடு ஏற்படாது. நிச்சயமாக இல்லை, என்றால் இது ஒரு வறிய நாட்டுக்குள் இருப்பதால் இது திடீரென்று இப்போது ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அல்ல என்பதால் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக கோரப்பட விடு என்பதாலும் அவ்வப்போது சுமார் 30 ஆண்டுக்கு இல்லை ஒரு 20 ஆண்டுக்கு முன்பே 20 25 ஆண்டுக்கு முன்பே 20 மில்லியன் பணம் வந்தது என்பதாலும் இது ஒரு பழைய திட்டம் என்பதாலும் ஒரு ராஜதந்திர ரீதியாக மேற்குலக நாடுகள் இதை ஒரு பெரிய விடயமாக கருதவில்லை. ஆனால் இலங்கை நாட்டுக்குள் அவர் ஒரு பாதுகாப்பு விடயத்தை தான் இலங்கை மிகவும் அவதானமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கும். இதைக்குள்ளேயே இதையே அமெரிக்கா அமெரிக்க நேச நாடுகள் ஒரு பெரிய விடயமாக பார்க்கவில்லை என்றே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இலங்கை விஜயத்துக்கு கடுமையான எதிர்ப்பு என்பதை தாண்டி ஒரு வகையான எதிர்ப்பினை வெளியிட்டிருப்பதாக ஊடக செய்திகள் வெளியாகின்றன அமெரிக்க தரப்பில். அவையானது வளமையான ஒரு கண்டனமாக பார்க்க முடிகின்றதா அல்லது ஒரு எதிர்ப்பு நிலையான கண்டனமாக பார்க்க முடிகின்றதா? அமெரிக்கா ஒரு வல்லமை பொருந்திய வல்லரசு நாடு. இந்த ஜிஜிபி மேட்டர்கள் அப்படின்றால் அதை நேரடியாக இங்கிருக்கிற ஜூலி அவர்களே கண்டனத்தை கொடுத்திருப்பார். அவர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அது ஒரு ராஜதந்திர ரீதியாக பேசப்பட்ட விடயம். அது ஒரு அவங்க ஒரு லோன் மூலம் கடனாக பெறப்பட்ட பணம். அதனால் இது நிச்சயமாக ஒருபோதும் ஒரு வீதம் கூட இது ஒரு கண்டனத்துக்குரிய விடயமாக அமெரிக்காவும் மத நேச நாடுகளும் பார்க்கவில்லை. இனி ஊடகங்கள் இந்த விடயங்களை பெருசுப்படுத்துவதால் அப்படி படுத்துக்கலாம் முடிய உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவும் இல்லை அதை நேச நாடுகளோ பார்க்கவில்லை. ஆனால் ஒரு அச்சம் இருக்கின்றது, ஏதாவது ஒரு அந்நிய நாடுகள் மூலமாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுமோ அச்சம் எங்களுக்கும் இருக்கின்றது, இலங்கைக்கும் இருக்கும் என்பதால் பாதுகாப்பை மிக அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, ஈரானுக்கு ஆதரவாக ஏன் அரபுலகம் ஒட்டுமொத்தமாக ஆதரவினை கொடுப்பதை தவிர்த்து வருகின்றது? அதில் என்ன காரணம் இருக்கின்றது? இஸ்ரேலுக்கு ஆதரவாக கூட ஒரு சில அரபு நாடுகள் தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக நடத்தியிருந்த சூழ்நிலையில் இவை ஒரு முக்கியமான விடயமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. என்ன காரணம் அரபு நாடுகள் ஈரானுக்கான ஆதரவை வழங்குவதிலிருந்து பின்னடிப்பு? ஈரான் நடத்திய தாக்குதலில் குவைத், சவுதி அரேபியா மற்றும் அபுதாபி போன்ற நாடுகள் எல்லாம் மிக மிக அதிகமான புலனாய்வு செய்திகளை வழங்கியிருப்பதாக நாங்கள் பிந்திய தகவலில் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அதனுடைய ஏவுகணைகள் எல்லாம் அவர்களே அந்த நாடு சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் போன்ற அமெரிக்க ஆதரவு ரீதியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது இவ்வேடிக்கை என்னவென்றால், அந்த ஈரான் என்று சியா முஸ்லீம் என்று ஒரு ஒரு முஸ்லீம் அணுகியிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த உலக பெரும்பான்மை முஸ்லீம் மதத்திலிருந்து சற்று வேறுபட்டவர்கள். அவர்கள் மார்க்க ரீதி அவர்கள் தொழுகை விடயத்திலும் அவர்கள் மற்ற விடயங்களும் அவர்கள் எல்லோரையும் விட வித்தியாசம் கொண்டவர்கள். அவர்கள் ஈரானில் மிக அதிகமானவர்கள் சியா முஸ்லீம். மற்ற முஸ்லிம்கள் இப்ப எங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் சன்னி முஸ்லீம் என்று சொல்லலாம். அதாவது உலகத்தின் பெருமளவு முஸ்லிம்கள் சன்னி முஸ்லீம். அந்த ஒரு வகையில் தான் இப்போது அங்கு அந்த அந்த நிலைமை மாறி இருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு பெருமளவு அங்கு இருக்கின்ற சன்னி முஸ்லீமும் சியா முஸ்லீமும். இந்த சியா முஸ்லீம் என்று சொல்ல இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்க போனால், அவர்கள் ஒரு ஒரு விசேடம் ஒரு நீண்ட சரித்திரம், ஒரு விசேடமான தினங்களில் தங்களை வருத்தி அடித்து உடம்பெல்லாம் இரத்தம் வரை அடித்துக் கொள்வார்கள், துன்புறுத்துவார்கள், தாக்கிக் கொள்வார்கள், காயப்படுத்திக் கொள்வார்கள், இரத்தம் வடிய வடிய. இதை ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் இந்த சவுதி போன்ற முஸ்லிம் நாடுகள் ஈரானிகளுடன் ஒருபோதும் ஒத்துப்போவதில்லை. அவர்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு தனி முஸ்லீமாக இருக்கின்றார்கள். அவர்கள் சியா முஸ்லீம் என்று சொல்லப்படுகின்றவர்கள். அங்கும் அடிக்கடி இந்த சன்னி முஸ்லீமும் சியா முஸ்லீம் மோதிக்கொள்வார்கள். அதனால் தான் இந்த மேற்குலகம் அந்த இந்த சவுதி பலகுடா நாடுகள் ஒருபோதும் ஈரானிகளும் ஒத்துப்போவதில்லை. இந்த சன்னி சியா முஸ்லிம்களுக்கு வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரேல் மீது கொண்ட தாக்குதல் காரணமாக ஈரானுக்குள் இரண்டு அணியரும் சேர்ந்து
வீதிகளில் வலம் வந்து வெடிக்கொழித்து சந்தோஷங்களை வெளிப்படுத்தி இருக்கார்கள். காலப்போக்கில் இவர்கள் ஒற்றுமையா இருப்பார்களா இல்லை தொடர்ந்து நீண்ட காலமாக இருக்க வேறுபாடு இருக்குமாறு தெரியவில்லை. மிக அதிகமாக ஈரானுடன் இன்னும் ஒற்று போவதற்கு ஒரு காரணம் அங்கு உள்ள சியா முஸ்லிம்கள் தான். சியா முஸ்லிம் என்பது அங்கத்து மாத்திரம்தான், வேற எங்கேயும் இல்லை. அதனால் அந்த எதிர்ப்பு அரபு தேசங்கள் இன்னும் ஈரானுக்கு எதிராக இருந்து வருகின்றது. கூடர்ப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட முக்கிய விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.